देवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् अष्टप्रायेषु पत्रेषु नित्यं बाहुक सेवया भगवती उत्तम श्लोके भक्ति भगवती नैष्ठिकी। இன்னைக்கு நாம பார்க்க போறது பகவத்கீதை 15வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். ஸ்லோகம் படிக்கிறேன். நிர்மான மோஹ சித்த சங்க தோஷ அத்யாத்ம நித்ய விநிவிருத்த காமாஹ த்வந்த்வே விமுக்தாஹ சுக துக்க சந்நய गच्छन्ति अमूढ पदमव्ययंत। ओम तत्सत्। ओम अज्ञान निरंतस्य ज्ञानंजन शलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभिस्तं स्थापितं येन भूतले स्वयं रूप पदा मह्यं तद्दाते स्वपदांतिकं। वंदेहं श्री गुरु श्रीयुता पदकमलं श्री गुरुं वैष्णवांश ஸ்ரீரூபம் சாகர ஜாதம் சகன ரகுநாதாம்பிதம் தம்சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சகன லலிதா ஸ்ரீ விசாகா விதாம்ச ஏ கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே பூபேஷா பூபிகா காந்தா ராதா காந்தா நமஸ்துதே தத்தகாஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி வ்ருஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே। वांछा कल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः वच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது 15வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகா அப்படிங்கூட ஒரு பெயர் உண்டு. புருஷோத்தம யோகா அப்படிங்கூட சொல்லுவாங்க. அப்படின்னா பகவானோட லிங்க் பண்றது. யோகா அப்படின்னா உண்மையான மீனிங் யோகானா லிங்க்னு அர்த்தம், கனெக்ஷன். இப்போ பகவான் கிருஷ்ணர் அந்த புருஷோத்தமன் பெஸ்ட் பர்சன், அவரோட லிங்க் வச்சுக்கணும், அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், அது பகவத்கீதால இந்த அத்தியாயத்திலும் பேசப்பட்டிருக்கு. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் குறிப்பிட்டாப்புல மனிதர்கள் எல்லா மனிதனுக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கு, எனக்கு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். கஷ்டமே வரக்கூடாது. நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், மேரிட் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும், அதாவது குழந்தைங்களாம் ரொம்ப நல்ல குழந்தைங்களா இருக்கணும், நம்மளோட சொசைட்டி ரொம்ப நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த வியாதியும் வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், கஷ்டமே வரக்கூடாது. இந்த மாதிரி ஆசை கண்டிப்பா எல்லா மனிதனுக்கும் இருக்கும், இது தப்பு கிடையாது, தப்புன்னு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்னு சொல்றேன்னா, இப்படி ஒன்று உண்மையிலே நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமானா இருக்கு, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. கிருஷ்ணர் அதை பத்தி பகவத்கீதை பேசுறார், இது நானும் பேசல, பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசுறார். அப்படி ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலா, அங்க வந்து வயசாகாது, மரணம் வராது, நோய் வராது, சண்டை வராது, எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்படி ஒரு உலகம் இருக்கு, அதுதான் வைகுண்டா. வைகுண்டம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நோ மிசரிஸ் அப்படின்னா பிரச்சனை இல்லாத ஒரு இடம், அதான் மீனிங் வைகுண்டான்னு. ஆக்சுவலா அதான் மீனிங், அதான் வைகுண்டம். ஓ இது நல்லா இருக்கே, நம்ம போலாமே அப்போ
எல்லாரும் அங்க போயிட்டா நல்லா இருக்குமே. ஏன்னா எஸ் நாம் எல்லாரும் அங்க போகணுங்கிறதுக்காக தான் பகவத்கீதை பேசப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. கிருஷ்ணர் ஏன் பகவத்கீதை பேசுறாருன்னா, நம்ம எல்லாத்தையும் அங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறார். பகவான் எவ்வளவு ஆசைப்படுறாங்க, இது நல்லது, நல்ல ஆசை. சோ ஆனா அங்க போறதுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு என்னன்னு சொல்றதுன்னா, நமக்கு ஒரு இப்ப ஸ்கூல்ல ஒரு MBBS படிக்கணும், எலிஜிபிலிட்டி வாங்க, 12வது படிச்சிருக்கணும், தகுதி, தகுதி, ஒரு தகுதி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ கிருஷ்ணா அங்க போறதுக்கு தகுதி வேணுங்கிறார். அஃப்கோர்ஸ் தகுதி வேணும். அப்போ அந்த தகுதி என்னங்கிறது இன்னைக்கு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் பேசுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நிர்மாண மோக ஜித சங்க தோஷா, மயக்கத்திலிருந்து வெளி வரணுங்கிறார். நான் இந்த உடல், இதெல்லாம் என்னடுது, இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன், சம்டைம்ஸ் நான் சம்பாதிச்சேன், என்னாலதான் இந்த வீடே நல்லா இருக்கு, நான் இல்லைன்னா எல்லாமே போயிருக்கும், இந்த கம்பெனி போயிருக்கும், வீடு போயிருக்கும், பிசினஸ் போயிருக்கும், எல்லாம் என்னாலதான் இருக்குது. இது பயங்கரமான ஒரு மயக்கம் நிர்மானா. ஒரு அகங்காரம், பல தடவை பேசியிருக்கலாம் அகங்காரத்தை பத்தி. அகங்காரம் ஒண்ணு இருக்கு, ஃபால்ஸ் பெர்ஸ்டேஜ். இன்னைக்கும் நிறைய பேர் அதை நினைக்கிறது உண்டு. நம்ம ஊர்ல எல்லாரும் நம்ம பெரியாள் நினைச்சுக்கிறாங்க, நம்ம உண்மையிலே பெரியாள் தான், நம்மளும் உண்மையிலே பெரியாள். தர தரமா அப்படியே வருது, பாரம்பரியமா வருது, நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள், நம்ம ரேஞ்சே வேற, இப்படி எங்களே நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஃபால்ஸ் பெர்ஸ்டேஜ். கிருஷ்ணர் சொல்றாரு மொத்தத்தை அது விட முதங்கிறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு, நாங்கள்லாம் ரொம்ப ராயல் ஃபேமிலிஸ், நாங்கள்லாம் ராயல் ஃபேமிலி, எங்க ரேஞ்சே வேற, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், பேசுறதுலாம் செத்து போயிட்டே இருப்பான், அவங்க ஒண்ணுமே இருக்காது. பட் ஜென்ரலி இந்த மாதிரி பேசுறது உண்டு. சோ கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஃபால்ஸ் பிரஸ்டேஜ், இந்த ஃபால்ஸ் பிரஸ்டேஜ்ல இருந்து வெளியே வரணும். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சங்க தோஷா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த பாகவத புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பண ஆசை இருக்கிறவங்களோட இன்னொன்னு ஆப்போசிட் ஜெண்டர் மேல ஆசை இருக்கிறவங்க, இந்த ரெண்டு பேத்து கூட பழகவே கூடாதுன்னு சாஸ்திரத்துல இருக்கு. மோஸ்ட் டேஞ்சரஸ். இந்த பண ஆசை இருக்கிறவோட பழகணும்னா நமக்கும் அந்த பண ஆசை வந்துடும், கண்டிப்பா வரும், அது நமக்கு தெரியாது, சூக்ஷ்மமா வந்துடும். இது சாஸ்திரத்துல ரொம்ப கண்டிக்கிறாங்க, உங்களோட வச்சுக்காத, டேஞ்சரஸ். அதே மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர் மேல யாருக்கு ரொம்ப பெரிய இருக்கோ அவங்களோடையும் வச்சுக்கூடாது. ஏன்னா உண்மையே தெரியாம போயிடும், இந்த உலகத்துல எது உண்மைன்னு தெரியாம போயிடும். இது வந்து குந்தி மகாராணி கூட பாகவத புராணத்துல சொல்றாங்க, முதல் ஸ்கந்தத்துல வருது, ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிர் யஜமான புமா நைவ அர்ஹதி அபிதாத்தும் வை துவம் அகிஞ்சன கோச்சரம். அப்படின்னா குந்தி மகாராணி சொல்றாங்க, பாண்டவர்களோட அவங்க அம்மா கிருஷ்ணர் பார்த்தே சொல்றாங்க, இந்த உலகத்துல நாலு விஷயம் இருந்தா போதுமா, அந்த நாலு விஷயம் வந்து மனுஷனை முடிச்சிடும். என்னன்னா ஜன்மா, ஒரு ஹை கிளாஸ் ஆன ஃபேமிலியில பிறந்துட்டாலோ, ஐஸ்வர்யம் பயங்கர வசதி இருக்கு, ஸ்ரீ அப்படின்னா அழகு, ரொம்ப அழகு இருக்கு, நாலாவது ஸ்ருதா அப்படின்னு நல்லா படிச்சிருக்காங்க, இந்த நாலும் இருந்தாலே அவங்களுக்கு வந்து பகவான் சொல்லக்கூடிய உண்மைகள் அவங்க புரியாது. ஏன்னா ஒரு மதம் பிடிச்சிடும், உங்களுக்கு ஒரு அகங்காரம் எல்லாம் வந்துடும். அதாவது நம்மளை மீறி என்ன நடக்க போகுது, நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு ஒன்றும் ஆகாது, இந்த மாதிரி ஒரு மதம் பிடிச்சிடும். இது குந்தி மகாராணி சொல்றாங்கன்னா அது உண்மைதான், அதெல்லாம் உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை, தட் இஸ் ட்ரூ. அவங்க சொல்றாங்க நைவ அர்ஹதி, அவங்க அர்ஹதி உங்களை புரிஞ்சுக்க, உண்மை புரிஞ்சுக்க கூடிய அந்த அர்ஹதி போயிடும்றாங்க.
துவம் அகிஞ்சன கோச்சரம், கிருஷ்ணா உங்கள்கிட்ட ஃபீலிங்கோட வர முடியாது, ரியல் ஃபீலிங்கோட உண்மையிலே எனக்கு நீங்க இருந்தா போதும், அந்த ஃபீலிங் அவங்களுக்கு வராது. பகவத்கீதையில ரொம்ப கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் சொல்றார் நம்ம எல்லாத்துக்கும், உண்மையிலேயே உனக்கு வேணுங்கிற பொருள் நான் தான் அர்ஜுனாங்கிற, வேற எதுவும் கிடையாது. உலகத்துல நமக்கு எந்த பொருள் வேணும்னா பகவான் தான் வேணும், வேற எதுவும் தேவையில்லை. ஆனா இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. உண்மையிலே பகவான் இருந்தா போதும், ஆனா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம்னா இந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி நான் இந்த உடல், நான் எது கூட அடையாளம் வச்சுக்கிறேன், அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால பல பிரச்சனைகள் வந்துடும், பொய்யான அகங்காரம். சோ அப்படி இந்த ஸ்லோகத்துல இன்னொன்னு கொடுக்கிறார், விநிவிருத்த காமஹா அப்படின்னா அனுபவிச்சது போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணுமா. போதும், எனக்கு இனி போதும்பா, அனுபவிச்சதெல்லாம் போதும், எனஃப், எனஃப் இஸ் எனஃப். இனி நெக்ஸ்ட் என்ன, பகவான் என்ன சொல்றார், சாஸ்திரம் என்ன சொல்றது, அது கேட்கணும், அது ஃபாலோ பண்ணணும், அந்த முடிவு எடுக்கணும். எனக்கு இனி போதும் வேண்டாம், எனக்கு எல்லாம் போதும், எனஃப். இது உண்மையிலே இந்தியன் கல்ச்சர்ல ஒரு காலத்துல நிறைய பேர் கடைபிடிச்சாங்க, வர்ணாசிரமம் சொல்லுவாங்க. 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி திரும்புவாங்க. 50 வயசு ஆயிடுச்சுன்னா இனி அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பொறுப்பெல்லாம் வந்து பசங்களுக்கு மருமகளுக்கு ஒப்படைச்சிடுவாங்க. இது ஆக்சுவலி சாஸ்திரத்துல இருக்கு. நீங்க புராணமெல்லாம் படிங்க, மாமியா மருமக சண்டைன்னு நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க வேணா புராணம் படிச்சு பாருங்க, நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது மாமியா மருமக சண்டைன்னு பார்க்க முடியாது. காரணம், மூத்த பையனுக்கு அதாவது முதல் மருமக வந்த உடனே சாவி எல்லாம் கையில் கொடுத்துருவாங்க, வீட்டோட பொறுப்பெல்லாம் கொடுத்துருவாங்க, இனி நீ பாத்துக்கோ, டேக் கேர், நான் வந்து தலையிடல, நான் வந்து பகவான் நினைக்கணும், இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நீ பாத்துக்கோ. அந்த பெண்மணி வந்தோடனே எல்லாமே ஒப்படைச்சுக்குவாங்க. உண்மையில அங்க இப்ப என்ன ஆகுனா அகங்காரம் அங்க ரோல் பிளே பண்ணாங்க. இது உண்மையா நடக்கும். இதெல்லாம் இந்தியால ஒரு காலத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த வர்ணாசிரமத்தில் இது இருக்கு. சோ அப்ப என்ன, அவங்க பாட்டு வீட்டு டேக் கேர் பண்ணுவாங்க, பெரியவங்கெல்லாம் வந்து பகவான் நினைச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் இதாகிடுவாங்க. இதுதான் காலங்காலமா நடக்கும். ஆனா இப்ப வேற மாதிரி இருக்கு. சாகிற வரைக்கும் சாவி என் கையில தான் இருக்கணும், புடி என் கையில தான் இருக்கணும் பாங்க. அப்ப அது வேற மாதிரி போகும். அண்ணா அதை நான் பேச விரும்பல. சோ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, போதும் அனுபவிச்சது போதுங்கிற எண்ணம் வரணும். ஆனா அந்த எண்ணம் வர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, அதுக்கும் அறிவு தேவைப்படுது. இந்த போதும் சொல்றதுக்கும் அறிவு. அப்ப அதுக்கு என்ன அறிவுன்னா அத்தியாத்ம வித்யா, அத்தியாத்ம வித்யா வேணும். இந்த ஸ்லோகத்துல வந்து இருக்கு, கிருஷ்ணர் பேசுறாரு. அத்தியாத்மானா ஆத்மா சம்பந்தப்பட்ட அறிவு இருந்தா தான் போதுங்கிற எண்ணமே வரும், இல்ல வராது, வராது அவங்களுக்கு. நான் உண்மையிலே இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன் பர்சனலா, 90 வயசு இருக்கும் மேலே இருக்கும், இன்னும் ஃபேமிலி தன் கண்ட்ரோல தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. 90 வயசு, நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணல, உண்மை சொல்றேன், 90+ இன்னும் ஃபேமிலி யான்னு சொல்லித்தான் கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னு அதுதான் முடிவெடுக்கும். அப்ப இது எவ்வளவு அகங்காரம் பாருங்க. ஆனா சாஸ்திரம் வந்து பஞ்சசோர்த்வம், பஞ்சசோர்த்வம்னா 50 வயசு ஆயிடுச்சா, மொத்தத்துக்கு முதல்ல எல்லாம் வீடெல்லாம் ஒப்படைச்சிட்டு கிளம்புங்கிறாங்க. ஆனா இங்க நடந்த 90 ஆனாலும் நான் தான் எல்லாம் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் ஆகாது, டிஃபிகல்ட். சம்டைம்ஸ் முடிச்சிருவாங்க, முடிக்கலைன்னா நம்பி எங்காவது கையெழுத்து வாங்குறதா இருக்கும், ஒரு நாள் முடிக்காம இருப்பாங்க, எல்லாம் வாங்கிட்டா முடிச்சிருவாங்க, கலியுகம் என்ன வேணாலும் இருக்கும். சோ கிருஷ்ணர் இங்க சொல்றார், அந்த அத்தியாத்ம வித்யா வேணும். இந்த ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சாதான் இனி போதும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எது உண்மைன்னு பார்க்கலாம். உண்மை எதுன்னா பகவான் தான் உண்மை, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்மை. இது பாகவத புராணத்தில் இருக்கு. இந்த உலகத்துல மற்றது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு நிறைய புகழ் இருக்குன்னா அது நானா நினைச்சுக்கிறது தான், உட்காந்துட்டு நிறைய புகழ் இருக்கு நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நானா நினைச்சுக்க வேண்டியதுதான், நானா நினைச்சுக்கிறது. அது 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 அதனால எந்த வேல்யூவும் கிடையாது ஆக்சுவலி.
சரி, இப்ப என் புகழ் இருக்குன்னே வச்சுக்கோ, அதனால என்ன அடுத்த ஜென்மம் இல்லாம போயிடுறதா? என்ன உங்களுக்கு புகழ் இருக்கு, அடுத்த ஜென்மம் இல்லாத மாதிரி பண்ணலாம், அப்படியே ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அடுத்த ஜென்மம் வேண்டாம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணும். சரணாகதி பண்ணாதான் அடுத்த ஜென்மம் இருக்காது. எனக்கு புகழ் இருக்குனால அடுத்த ஜென்மம் இல்லாம போகாது, அது இருக்கும். எனக்கு நிறைய வசதி இருக்கலாம், வேற அடுத்த ஜென்மம் வரும். நிறைய அறிவு இருக்கலாம், அடுத்த ஜென்மம் வரும். பகவான் கிருஷ்ணத்தை சரணாதி பண்ணாதான் அது இல்லாம போகும். சோ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல அவர் ஊருக்கு போகணும்னா இந்த குணங்கள் வேணுங்கிறார். அந்த பகவான் கிருஷ்ணத்தை எப்படி சரணாதி பண்ணணும் தெரியணும், செய்யணும் கூட, அது செய்யணும். சோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்கு. நான் எனக்கும் சொல்றேன், எனக்கும் அழுக்கு இருக்கு, அது நானும் துடைக்கணும், அந்த ஒர்க்கு நானும் பண்ணிடணும். எல்லாருக்கும் இருக்கு. அந்த அழுக்கு துடைக்கணும்னா அதுக்கும் ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா சங்கராச்சாரியர் சொல்றார் அந்த ஸ்லோகம். ஆதிசங்கரன் சொல்றாங்க இல்லைங்களா, அவர் அந்த ஸ்லோகம் சொல்றார். மல நிர்மோச்சன பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீத அமிர்த ஸ்நானம் சம்சார மல நாசனம். ரொம்ப அழகான ஸ்லோகம். பிரபுபாத் வந்து அந்த ஸ்லோகத்தை பகவத்கீதால இன்ட்ரடக்ஷன்ல கொடுக்கிறார். அந்த ஸ்லோகம் இருக்கு. மல நிர்மோச்சன பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு போகணும்னா ஜலஸ்நானம் பண்ணணும், டெய்லி தண்ணியில குளிக்கணும், நம்ம அப்பதான் அழுக்கு போகும். உள்ளுக்குள்ள ஒரு அழுக்கு இருக்கு இல்லையா, அது போகணும்னா கீதா அமிர்த ஸ்நானம். இந்த பகவத்கீதைங்கிற படிச்சாதான், அது கடைப்பிடிச்சாதான் உள்ள இருக்கிற அழுக்கு போகும். அப்படின்னா ஒருத்தர் பகவத்கீதையை படிக்கலின்னு வைங்க, அவன் பூரா அழுக்காக தான் இருப்பான். இது நான் சொல்றத நினைக்க வேணாம், ஆதிசங்கரர் சொல்றார். சாக்ஷாத் சிவபெருமானவர், சாக்ஷாத் சிவபெருமான் தான் ஆதிசங்கரரா வந்தார். அவரு சொல்ற வாக்கியம் அது, தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காதே, அவர் சொல்றாருன்னு உண்மை, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணுவேன், இதை நான் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் யூஸ்லெஸ். லார்ட் சிவா சொல்றாருன்னா கரெக்ட். ஒருத்தர் பகவத்கீதையை படிக்கலைன்னா கண்டிப்பா உள்ள அழுக்கு இருக்கு. வெளியில அப்படியே வெள்ளை கலர் ஷர்ட் வெள்ளை கலர் தோத்தி போட்டுட்டு ரொம்ப ஒரு அழகா அப்படியே அமைதியா பேசலாம், உள்ள ஃபுல்லா அழுக்கு இருக்கும். ஏன்னா அவர் சொல்றார், இந்த கீ சக்கரத் கீத அமிர்த ஸ்நானம் சம்சார மல நாசனம். ரொம்ப அழகா சொல்றார், இந்த கீதையை ஒருத்தர் படிச்சுட்டு அதை கடைப்பிடிச்சாங்கன்னா சம்சார மலம் அப்படின்னு அந்த கட்டுண்ட வாழ்வு, இந்த உலகத்துக்கும் நமக்கு இருக்கிற அந்த பாண்டேஜ் அப்படியே கட்ட ஆகணும். கிருஷ்ணரே வந்து இந்த 15வது அத்தியாயத்துல அது சொல்றாரு. இந்த 15 சாப்டர்ல கிருஷ்ணர் அதுவும் பேசுறாரு. சிந்தந்தி, சிந்தந்தினா கற்பன் அர்ஜுனா அப்படிங்கிறார். எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தன்னு தெரியாது இது வரைக்கும், இன்னும் எத்தனை கோடி ஜென்மம் எடுக்க போறோம் தெரியல, எங்க ஸ்டார்ட் ஆச்சு எங்க எண்ட் ஆகும் தெரியாது. அப்போ இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், இத வந்து கற்பன் எறியணும், அதை யோசிக்காத வெட்டி எறி முதல்ல. ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்லோகம் படிச்சீங்கன்னா அந்த விஷயம் வரும், இந்த 15வது அத்தியாயத்துல. சோ அப்ப எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும், அது பகவத்கீதை படிச்சாதான் புரியும் எது உண்மை. இன்னைக்கு உலகத்துல பகவத்கீதை படிக்காதனால பொய்யான விஷயத்து பின்னாடியே போயிட்டு இருக்கான். பொய்யான விஷயம் அப்படியே என்ன பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பார்த்து அப்படியே அசந்து இருக்கும். இது மாதிரி ஒரு சீப்பான திங்கிங் ஒண்ணும் கிடையாது, இதுதான் எல்லாரும் வேணுங்கிறாங்க. மோஸ்ட் லோ கிளாஸ் திங்கிங் வந்து எங்குமே இது வந்து சரின்னு சொன்னதில்லை. ஹை கிளாஸ் திங்கிங் அப்படின்னாலே சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, முதல்ல நான் யாரு, நான் ஏன் கஷ்டப்படுறேன், இந்த திங்கிங் தான் ஹை கிளாஸ் திங்கிங். நான் ஏன் கஷ்டப்படணும், இந்த கேள்வி கேட்கணும். அதாதோ பிரம்ம ஜிக்னாசா, நான் யாரு, நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் இந்த குடும்பத்துல வந்து பிறக்கணும், எனக்கே இது நடக்கணும். இது உண்மை. இறக்குறாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறான். இன்னைக்கு காலையில கூட ஒரு மெசேஜ் பார்த்தேன், ரொம்ப மோசமான ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னா, அவங்க சொல்றாங்க லைஃப்ங்கிறது ஒண்ணுதான், என்ஜாய் பண்ணு,
just one lifetime, keep enjoying. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனால் மோசமான மெசேஜ். லைஃப்ங்கிறது ஒன்று யார் சொன்னா, பல லைஃப் டைம்ஸ் இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகம், கிளாஸ் முடிச்சு நீங்க பாருங்க. கிருஷ்ணர் சொல்றார் லைஃப் ஒரு லைஃப் தான் இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் பேசிக்கிறாங்க, ஏ ஒன் லைஃப் என்ஜாயா அப்படிமா. ஏ யாரு சொன்னா, பல லைஃப்ஸ் இருக்கு, இதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் இருக்கு, முன்னாடி ஒரு லைஃப் இருக்கு. சோ ஒரே ஒரு வாழ்க்கை தான் அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பு. ஆனா பொய்யான விஷயம் தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மை சொன்னா பிடிக்காது. பட் எனிவே அவங்களை விட்டுருங்க. சோ கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையில இந்த 15வது அத்தியாயத்துல சொல்றார், முதல்ல அதை வெட்டி எரிஞ்சது, டேஞ்சரஸ், கட் பண்ணி எரி. அப்போ இந்த பகவத்கீதா படிச்சாதான் உண்மை தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஷேடோ நிழலை பார்த்து நிழல் நிஜம் நினைச்சுக்குவோம். இதை பார்த்து ஒரு கதை சொல்றேன், மேபி தெரியாதவங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்காக இதை சொல்றேன். ஒரு பிராமணன் ரொம்ப கஷ்டப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார், ஒரு காசு கண்டிப்பா வேணும். அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு சின்ன பாண்ட், பாண்ட்னா ஒரு தண்ணி எல்லாம் இருக்கு, தமிழ் எனக்கு தெரியல, குட்டைன்னு சொல்லலாம், அது மாதிரி ஒண்ணு தெரியுது. அங்க தெரியுறது அங்க அந்த குட்டைக்குள்ள அப்படியே மின்னுது, ஒண்ணு வயரம் மாதிரி ஒண்ணு மின்னுது. ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, காசு வேணும், ஒரு வைரத்தை பாக்குறாரு. ஆனா பூரா அழுக்கு, அந்த தண்ணி தான், ஆனா அழுக்கு தண்ணி. ஆனா அந்த அழுக்கு தண்ணிக்குள்ள அந்த வைரம் ஒன்று இருக்குது. மனுஷன் உள்ள குதிச்சு அந்த அழுக்கு தண்ணியிலே அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு அந்த வைரம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா வைரத்தை காணாம், என்னடா வைரத்தை காணாமே பார்த்தமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி மறுபடியும் வெளியே வந்து பார்க்கறா. மறுபடியும் கண்ணு தெரியும், என்னடா மறுபடியும் தெரியுதுன்னு மறுபடியும் உள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்க, மறுபடியும் காணாம், ஒண்ணுமே புரியல. மறுபடியும் நீச்சல் அடிச்சு திரும்பி வந்துட்டான், பார்த்தா மறுபடியும் கண்ணு தெரியுது. அப்போ அந்த இடத்துல இன்னொரு பிராமணர் வர்றாரு. இந்த பிராமணர் பாக்குறாரு, என்னையா ஊற உடம்பு அழுக்கா இருக்கு, இப்படி இருக்க. அப்ப இவ சொல்றாரு, நான் ஒரு பொருள் காட்டுறேன், அது என்னன்னு தெரியல, அது என் பொருள், அது வேணும், ஆனா நீ அந்த பொருளை பங்கு கேட்க கூடாது, அட்வைஸ் மட்டும்தான் கேட்கற, இது கண்டிஷன் சொல்லிட்டு சொல்றாரு. அங்க பாரு, உங்க வைரம் தெரியுது பாரு அப்படின்னு. ஆனா அங்க போன அந்த வைரம் காணாம், இங்கிருந்து பார்த்தா தெரியுது, அங்க போனா காணாம் அப்படிங்கிறார். அப்போ அந்த இன்னொரு பிராமணர் வந்தாரே, அவர் சொல்றாரு, ஏப்பா நல்லா பாரு கொஞ்சம் வைரம் எங்க இருக்குன்னு. வைரம் இருக்கிறது அங்க மரத்து மேல இருக்கு, அதோட நிழல் தான் கீழே தெரியுது, நீ நிழலை போய் பாக்குற, அது இருக்கிறது மரத்து மேல. அப்போ இந்த கதையில நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த கஷ்டம் இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது வைகுண்டத்துல இருக்கு, இதன் வைகுண்டத்தோட நிழல் தான் இது. இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பௌதீக உலகம் வைகுண்டத்தோட நிழல், நிழல் நிஜம் கிடையாது. ஓகே, சோ இந்த உண்மையான சந்தோஷம் இதெல்லாம் வந்து அங்கதான் கிடைக்கும், இங்க கிடைக்கவே கிடைக்காது, இங்க கிடைக்காது. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஏதோ பணத்து பின்னாடி போனா நல்லா இருக்கும், அது பின்னாடி போனா எல்லாம் வந்துடும், இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா புத்தி சரியில்லை, அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. அப்போ எப்படி அந்த பிராமண அவனோர் பிராமணன் டைரக்ட் பண்றாரோ, கிருஷ்ணா நம்மளை டைரக்ட் பண்றாரு. நம்ம எல்லாத்துக்கும் சொல்றாரு, உண்மையான சந்தோஷம் இங்கதான் கிடைக்கும், நீ இருக்கிற இடத்துல கிடைக்காது. இங்க எல்லாமே துவந்துவா, இந்த ஸ்லோகத்துல துவந்துவான்னு ஒரு வார்த்தை இருக்கு, மூணாவது லைன்ல துவந்துவே விமுக்தாக சுகதுக்க சம்பே, ரொம்ப அழகா சொல்றாரு. துவந்துவான இருமைகள் இந்த உலகத்துல, இந்த சுகம் துக்கம் சொல்றாங்க இல்லையா, சுகம்னு ஒண்ணு கிடையாதுன்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, கேட்டிருப்பீங்க. இந்த உலகத்துல உண்மையான சுகம் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னு வேதம் சொல்றது, இது உண்மை. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரே வாங்குறேன்னு வைங்க, ஒரு கார் வாங்கணும்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய பணம் வேணும், அந்த பணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும், சும்மா எல்லாம் கிடைக்காது. அந்த 5 லட்ச ரூபாய்னாலும் 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான்னு கஷ்டப்பட்டேன் இல்லையா,
அந்த கஷ்டப்பட்டு தான் அது வாங்குறேன். ஓகே, அப்போ அந்த சுகத்துக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கு, சும்மா கிடைக்காது. சரி, கார் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க முடியும்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அது தகராறு பண்ணும். கண்டிப்பா இந்த உலகத்தை நீங்க பென்ஸ் காரே வாங்கினாலும் சரி, அதுக்கு சர்வீஸும் தான் அதுவும் தான், ஒரு பிரச்சனை வரும். அப்படியே ஜாலியா நான் இருக்க முடியாது. இந்த உலகம் அப்படிதான், இது பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு. அதான் துவந்துவான்னு சொல்லுவாங்க. எல்லாமே மிக்சடு. ஒரு பியூர் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இங்க கிடைக்காது. கிருஷ்ணர் சொல்றார், சுத்தமான சந்தோஷங்கிறது இங்க ஒன்று கிடையாதுங்கிறார். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணர் சொல்றார், அவரோட நாமா சொன்னாதான் புரியும். கிருஷ்ணரே சொல்றார், அர்ஜுனா நீ என்ன நினைச்ச, என்ன நினைச்சாதான் உனக்கு புரியும், நான் சொன்னபடி கேட்டாதான் உனக்கு புரியும். நமக்கு எல்லாரும் சொல்றோம். ஆதிசங்கரன் சொல்ற சக்ருத் கீதா அமிர்த ஸ்நானம், ஆதிசங்கர் லார்ட் சிவா சொல்ற, அவர் பகவத்கீதை படிக்க சொல்றாரு, படிக்கணும், சிம்பிள் படிக்கணும். லார்ட் சிவா வந்து ரொம்ப பெரியவர், நாம் நினைக்கிற மாதிரி இல்ல, நாம் நினைக்கிற மாதிரி இல்ல. அவரு சொல்றாருன்னா கண்டிப்பா செய்யும். அவரே சொல்றாரு பகவத்கீதா படிக்கணும். ஏன்னா அந்த பகவத்கீதால நமக்கு என்னென்னலாம் நம்ம உண்மையிலேயே நமக்கு தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கு பகவத்கீதாவில். இந்த பகவத்கீதையில கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், அது எப்படி இருக்க முடியும், என்ன பண்ணா இருக்க முடியும், பகவத்கீதாவில் இருக்கு. நீங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயோ காலேஜ் டெக்ஸ்ட் புக்லயோ கிடையாது. நீங்க வேணா தேடி பாருங்க, சந்தோஷமா இருக்குன்னு என்ன பண்ணணும், எந்த புக்லையும் இருக்காது, பகவத்கீதாவில் இருக்கு. பகவத்கீதா இருக்கு. கிருஷ்ணர் சொல்ற அந்த ஸ்லோகம் கூட நான் சொல்றேன், கிருஷ்ணரே சொல்றார், மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷசி. அர்ஜுனா ஜஸ்ட் நான் சொன்னபடி கேளு, எல்லா பிரச்சனையும் வெளியே வந்துடுவேன். இன்னொரு இடத்த சொல்றாரு, போக்தாராம் யஜ்ஞ தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிர்தம் சர்வபூதானாம் ஜ்ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. சாந்தி, நம்ம எதிர்பார்க்கிற சாந்தி எப்ப வரும்னா, பகவான் என்ன சொல்றாரோ அவர் புரிஞ்சுக்கணும், அவர் புரிஞ்சுக்கணும், அப்பதான் சாந்தி கிடைக்கும். கிருஷ்ணர் கொடுக்குறார், ஃபார்முலா கொடுக்குறாரு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. ஒரு ரசம் செய்யணும்னா ஃபார்முலா இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் செய்யணும்னாலும் ஃபார்முலா இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் தயார் பண்ணணும்னா ஃபார்முலா இருக்கு, சந்தோஷத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா, கிருஷ்ணர் சொல்ற இந்த கலியுகத்துல அவரோட நாமாதான் உண்மையான ஃபார்முலா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது நாமம், இந்த பகவானோட நாமாதான் உண்மையான ஃபார்முலா. பகவத்கீதையில எல்லாமே ஃபார்முலா தான். கிருஷ்ணர் சொல்றார், இது செஞ்சா சந்தோஷமா இருப்பேன் அர்ஜுனா, செய்யலையா முடியாது, உன்னால் முடியாது. கிளியரா சொல்றார் பகவான், அது இருக்கிறது ஆஸ் இட் இஸ் சொல்லணும், அப்படியே சொல்லணும். நான் உங்களுக்காக, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் வந்து மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. கிருஷ்ணர் சொல்றார், யஹ சாஸ்திரம் இதி உத்ஸ்ருஜ்யா. கிருஷ்ணர் சொல்றார், வார்னிங் கொடுக்கிறாரு, இந்த பகவத்கீதா இந்த சாஸ்திரத்தை நீ கடைபிடிக்கலையா, அப்படியே சொல்றார், கடைபிடிக்கலீனா நசசித்திம் ந சுகம் ந பராம் கதிம். அப்படின்னா நசசித்திம்னா வாழ்க்கையில அவன் வந்து ஒரு பக்குவமான நிலைக்கு வரவே முடியாதுங்கிற. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நாம வந்து ஒரு ஆண் உடல்லையோ பெண் உடல்லையோ இருக்கோம். ஆண் உடல்ல இருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல கணவனா இருக்கணும், நல்ல மகனா இருக்கணும், நல்ல தந்தையா இருக்கணும், அதுதான் பக்குவத்துக்கு வர்றது. பெண்ணா இருந்தா நல்ல மனைவியா, நல்ல மருமகளாவோ, நல்ல தாயாவோ மகளாவோ அது இருக்கணும், அதெல்லாம் பக்குவத்துக்கு வர்றது. கிருஷ்ணர் சொல்ற, இந்த சாஸ்திரம் உதறிட்டீங்கன்னா நீ நல்ல தாயாவும் இருக்க முடியாது, நல்ல தந்தையாவும் இருக்க முடியாது, மனைவி கணவன் எந்த ரோலும் ஒழுங்கா பண்ண முடியாது. நூத்துக்குள்ள உண்மை. இந்த சாஸ்திரம் படிக்கலைன்னா அந்த ரோல் பண்ண முடியாது. நசசித்தின் பக்குவமான ஒரு ஸ்தித்திக்கு வர முடியாது. அப்புறம் என்ன ஆகும், பக்குவமான ஸ்தித்திக்கு வரலைன்னா நசுக்கா சுகம் கிடைக்காது, ஒரே டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், நப்பாராம் கத்தின், அப்படியே செத்து போயிடுவேன், நல்ல லோகத்துக்கும் போக மாட்டேன் அப்படின்ட்டார். இது கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதால. அப்போ
இந்த சாஸ்திரம் எல்லாம் கடைபிடிச்சா தான் உண்மையான சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல வைகுண்டத்தை பத்தி பேசுற, ஊர்ல பூரா துக்கம் தான் இருக்கும், அவர் ஊர்ல அது கிடையாது. அதுவும் அவர் பேசுற, அவர் ஊர்ல இது கிடையாதுங்கிற, அங்க போயிட்டு அங்க திருப்பி வர தேவையில்லையா, அதுவும் பேசுறாரு கிருஷ்ணா. யத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா சொல்றாரு. ஒன்ஸ் நீ அங்க எங்கிட்ட வந்துட்டீங்கன்னா திருப்பி போக தேவையில்லை அர்ஜுனா. சோ இப்ப உண்மையிலேயே வந்து உண்மையிலே ஹாப்பியா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னா பகவான் சொன்னபடி நானும் கேட்கணும் அவங்களும் கேட்கணும். அப்போ அந்த கோஆபரேஷன் வேணும். இந்த உலகத்துல ஒரு பெரிய வியாதி என்னன்னா எல்லாரும் காம்படிஷன்ல இறங்குறாங்க, கோஆபரேஷன் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. கலியுகம் நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுமா, அப்புறம் ஸ்கூலுக்கு போனா காம்படிஷனு, வேலைக்கு போனா அங்கேயும் காம்படிஷனு, சொந்தக்காரனுக்குள்ள காம்படிஷனு, எல்லாரும் காம்படிஷன் தான் பேசுறாங்க தவிர கோஆபரேஷன் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து கோஆபரேஷன் பத்தி பேசுறார். ஸ்லோகம் இருக்கு, மூணாவது அத்தியாயத்தில் இருக்கு, மூணாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுறார் கோஆபரேஷன் வேணும், ஈவன் தேவர்களோட கோஆபரேஷன் வச்சுக்கணும், அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க தவிர காம்படிஷன் வரும்போது பொறாமை வரும். பொறாமை வந்துருச்சுன்னா அகங்காரம் வரும், அகங்காரம் வந்தா எங்க சந்தோஷமா இருப்போம். அகங்காரம் வந்தா கிருஷ்ணர் சொல்றாரு வினஸ்யதிங்கிறார் பகவத்கீதால, அத்தச்சத்துவம் அகங்காரம் நஸ்ரோஷசி வினங்ஷசிங்கிறார். அகங்காரம் வந்தவன் விநாசமா தான் போகணுமா தவிர அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான். ஆனா இன்னைக்கு எல்லாரும் உலகத்துல காம்படிஷன் தான் பேசுறாங்க, கோஆபரேஷனே பேச மாட்டேங்கிறான். ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு காம்படிஷன், நீயா நானா, சம்டைம்ஸ் வைத்தியக்காரன் ப்ரோக்ராம் நீயா நானு ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் வரும், நான் பத்தி பேசல. கோஆபரேஷன் தான் இம்பார்ட்டன்ட், நாட் காம்படிஷன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கோஆபரேஷன் இருக்கும், ஃபேமிலி ஃபேமிலி கோஆபரேஷன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, காம்படிஷன் இருந்தா எல்லாரும் அழிவாங்க. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா கோஆபரேஷன் பத்தி ரொம்ப அழகா பேசுறாரு. ஸோ நீங்க டெய்லி ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சொல்லுங்க, டெய்லி பகவத்கீதா படிங்க, கண்டிப்பா எல்லா நல் விஷயங்களும் நடக்கும் உங்க வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். யார் பகவத்கீதை படிக்கிறாங்களோ அது கடைப்பிடிக்கிறாங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்கும், நோ டவுட் அபவுட் இட். ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன், கேள்வி இந்த கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். ஸோ ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்க, தமிழில் ஒருத்தர் இது எழுதியிருக்காரு, கேன் யூ ப்ளீஸ் மென்ஷன் சாப்டர் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் செட் பை குந்தி மகாராணி, ஃபர்ஸ்ட் கேண்ட் ஆஃப் முதல் ஸ்கந்தம், அதில் குந்தி மகாராணி ஸ்துதி இருக்கு, ப்ரேயர்ஸ் பை குவீன் குந்தின்னு இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், அந்த சாப்டரில் அது வருது. நான் சொன்னது ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதா அப்படிதான் ஆரம்பிக்கும், ஜன்ம ஐஸ்வர்யான்னு ஆரம்பிக்கும். முதல் ஸ்கந்தம் குந்தி மகாராணியோட பிரார்த்தனைகள் அந்த சாப்டர் பேர் அதில் இருப்பார், நீங்கள் இண்டெக்ஸில் பார்த்தாலே கண்டுபிடிச்சார். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓ, ஜென்ரல் குவஸ்டின்ஸ் இந்த ஸ்லோகம் இல்லாமல் வேற ஜென்ரல் குவஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். பிரபுஜி சொல்லுங்க. இப்ப குழந்தை வளர்த்துறது பத்தி அதுல அது ரிலேட்டடா ஏதாச்சும் ஸ்லோகா இருக்காங்க, அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார் நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் கொடுக்குறாங்க. நாலு பேர் இருக்காங்க, பெற்றோர்கள், குரு,
அப்புறம் ராஜா, இந்த நாலு பேர் வந்து மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த உலகத்துல. எல்லாரும் பார்த்தா இந்த நாலு அடங்கிடுவாங்க. கண்டிப்பா பெற்றோர், நிறைய பேர் பெற்றோரா இருக்காங்க, அப்போ வெரி ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்காங்க. கிருஷ்ணர் சொல்ற நீங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். பெற்றோர்கள் தப்பு பண்ணால் உங்க குழந்தைங்க தப்பு பண்ணுங்கிறார். ஸ்லோகம் அப்படிதான், நீங்க தப்பு பண்ணிட்டா லோகஸ் தது அனுவர்த்ததே, லோகத்துல உன்னை பாக்குறவங்க அவங்க கெட்டு போயிருவாங்க. அப்போ இது உண்மை. ஒரு குழந்தை வந்து 80 to 90% பெற்றோர்கள் தான் கத்துக்கும். இது உண்மை, பெற்றோர்கள் தான் கத்துக்கும். பெற்றோர்கள் சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாங்கன்னா அந்த குழந்தையும் அப்படித்தான் இருக்கும். அது வந்து அப்படியே ஜெம் மாதிரி வரும், அப்படியெல்லாம் வராது, அப்படியெல்லாம் வராது. அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ அதுதான் இந்த குழந்தை கத்துக்கும். அது ரொம்ப சூக்ஷ்மா நடக்கும், ரொம்ப சூக்ஷ்மா. திஸ் இஸ் ட்ரூத், இது உண்மை. கிருஷ்ணர் பகவத்கீதை அதை பேசுவார், 3rd chapter பேசுவார். ஏன்னா அர்ஜுனர் சண்டை போட மாட்டேங்கிறார், அவரோட வேலை பண்ண மாட்டேங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், நீ வேலை பண்ணலீன்னா உன் பின்னாடி வரவங்க அவங்கவுங்க வேலை பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க, எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அந்த 3rd chapter நான் சொன்ன ஸ்லோகா, 3rd chapter 21st ஸ்லோகா, நீங்க அந்த பொருளில் படிச்சீங்கன்னா பிரபுப்பா அது ரொம்ப அழகா இருக்கிறார். அப்ப இந்த பேரண்ட்ஸ், பெற்றோர்கள்ங்கிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், சாதாரணம் கிடையாது. ஒரு தாய் தந்தையா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது டீட்டெயில்ஸ் ஒன்னா வேணும்னு நீங்க பாகவத புராணம் படிச்சீங்கன்னா வரும். பாகவத புராணத்தில் ரொம்ப அழகா இருக்குது, செஞ்சு காட்டியிருக்காங்க, அதுல ரிஷபதேவ் செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, ஃபோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. வெல், அது அகைன் டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன்ஸ், எங்க ஃபோர்ஸ் பண்ணணும் எங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட அந்த அறிவு நமக்கு தேவைப்படுது, அது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். சில விஷயம்லாம் ஃபோர்ஸே பண்ணக்கூடாது, சில இடத்துல ஃபோர்ஸ் பண்ணலாம், அது ரொம்ப குழந்தைங்க, சில விஷயத்துல பண்ணலாம், சில விஷயத்துல பண்ணக்கூடாது, டிபெண்ட்ஸ் அப்பான் த மேட்டர், விஷயத்தை பொறுத்து. ஸோ இந்த குழந்தைங்க வளர்த்துறத பத்தி ரொம்ப அழகா பாகவத புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அது யாரும் கடைபிடிக்காதனாலதான் குழந்தைங்கள்லாம் ரொம்ப மோசமா போறாங்க. அதுக்கு ஒரு காரணம் பெற்றோர்கள், இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இதெல்லாம் மறுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது ஒரு காரணம் பெற்றோர்கள் காரணம், இது வந்து நானா சொல்ல, பாகவத புராணத்துல இருக்கு. 3rd ஸ்கந்தம் படிச்சீங்கன்னா கபில முனிவர் பேசுறாரு, அதுல வருது இதெல்லாம். கபில முனி வந்து தேவஹூதிகிட்ட இதெல்லாம் பேசுறாரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து 17th chapter பேசுறாரு. ஒரு குழந்தைக்கு மோசமான குணங்கள் அப்படிங்கிறது வயிற்றுல இருக்கும்போதே இருக்குமா, கிருஷ்ணர் பேசுறாரு, நான் கிடையாது, ஸ்லோகம் இருக்கு. வயிற்றுல இருக்கும்போதே இருக்குமா, ஆனா அது குழந்தை பெருசாக ஒரு ஒரு டைம்ல ஒன்னொன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணும், காட்டும் அந்த மோசமான. அது ஏன் அப்படி வருது, அதுவும் பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுறார். மோசமானவங்களுக்கு மோசமான குழந்தை பிறக்கும், அதெல்லாம் இருக்கு. இது நிறைய இன்டர்லிங்க்டு நிறைய இருக்கு. ஸோ இந்த சாஸ்திரத்தில் இருக்கிற சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணா தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ இதனோட ஷார்ட் ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். 3rd chapter படிச்சு பாருங்க, தென் 16th and 17th chapter படிச்சீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரும். இஸ் ஓகே மாதாஜி? பிரபுஜி, இப்ப வந்து படிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணலாமாங்க? இப்ப பகவத்கீதா படிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றது அப்படி பண்ணலாமாங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. பையனை பகவத்கீதா படிக்க ஃபோர்ஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டெய்லி வீட்டில் பகவத்கீதா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெர் இஸ் எ சான்ஸ் உங்க குழந்தைங்க ஐதர் இமீடியட்டா அவங்களும் படிக்கலாம், அந்த ஃபியூச்சர்ல படிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில 3rd chapter 27th ஸ்லோகா அது படிச்சீங்கன்னா அதுல வரும். கிருஷ்ணர் சொல்றார், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறார். ஃபோர்ஸ் பண்றோம்னா அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அப்ப எப்படிதான் நான் கத்துக் கொடுக்கறதுன்னா, நான் முதல்ல செய்யணும், அவங்க என்னை பார்த்து கத்துக்கணும். தட் இஸ் த பெஸ்ட் வே டு டீச். நான் என்ன அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ முதல்ல அதை நான் செய்யணும்.
ஒரு உதாரணத்துக்கு, என் குழந்தை காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா நான் முதல்ல எந்திரிக்கணும். நான் எந்திரிக்காம என் குழந்தை எந்திரிக்கணும்னு நினைக்கிற நிமிஷம் பைத்தியக்காரத்தனம். என் குழந்தை டிவி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் டிவி பார்க்க கூடாது. இப்படிதான் சொல்லித்தரணும். நான் டெய்லி பகவத்கீதை படிச்சேன்னா கண்டிப்பா நம்ம குழந்தைகள் ஒருவேளை இன்னைக்குனாலும் ஒரு காலத்துல எங்க அம்மா டெய்லி படிப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, எனக்கு தெரியும், நானும் பண்றேன்னு பண்ணுவாங்க. ஸோ டீச்சிங் பை பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல செய்யணும், நான் முதல்ல செஞ்சா தான் என் குழந்தை செய்யும். நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன், என் பையனும் இதே நீ உள்ள போய் படி அப்படின்னா படிக்க மாட்டான். நான் டிவி ஷட் ஆஃப் பண்ணிட்டு நான் உட்காந்து பகவத்கீதை படிச்சா அவன் வேலை அவன் பண்ணுவான். ஸோ இந்த ஃபோர்ஸிங் அப்படிங்கிறது சரி கிடையாது, அது ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணும், அதுக்கும் இன்டெலிஜென்ஸ் வேணும். ஸோ பகவத்கீதை அவங்க படிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் உட்காந்து படிக்கணும், நான் நல்ல விஷயம் நான் சொல்லணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு ஏஜில் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்காமல் இருக்க மாட்டாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், சரியாக எடுத்து சொல்லி கொடுத்தோம்னா புரிஞ்சுக்குவாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், சரியாக எடுத்து கொடுக்கணும், கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்காமலும் இருக்க மாட்டாங்க, அது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். மோர் தேன் 80% ஆர் 90% கரெக்டாக சொல்லி கொடுத்தா ஏற்றுக்குவாங்க. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி சொல்லுங்க. இந்த மாதிரி கவு டங்கன், கவு யூரின் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த நாட்டு மாட்டு இத வந்து குளிக்கும் போது கொஞ்சம் அது கலந்து குளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம், அது நல்லதானுங்களா? ஒரு டவுட் கேள்வி. உண்மை சொல்லணும்னா சுத்தமான நாட்டு மாடு, அந்த நாட்டு மாடு சாப்பிடக்கூடிய புல்லு சுத்தமான புல்லு, அதுக்கு எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடாம வளர்த்தன புல்லா இருந்தால் கண்டிப்பா அது நல்லது. இன்னைக்கு மாடுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்கு, கண்டிப்பா அது கொடுக்கற பாலோ அது கொடுக்கற கோமியமோ மேபி சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் மாதிரி தான் தவிர, அது ரொம்ப பியூரா இருக்குமான்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு மாடு சாப்பிடக்கூடிய உணவுல கெமிக்கல்ஸ் இருக்கு, இது உண்மை. புல்லெல்லாம் போடுறாங்க, அதுக்கு ஃபெர்டிலைசர் போட்டு தான் வளர்த்துறாங்க அந்த புல்லையே, அதுவும் அதுதான் சாப்பிடுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் உண்மையில சொல்ல போனா கோமியம், மாட்டோட சாணம் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லது தான், இல்லைன்னு கிடையாது, இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பட் இன் ப்ராக்டிக்கலா பார்க்கணும், அதுவும் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹரே கிருஷ்ணா. இன்னொரு என்னோட இதை ஷேர் பண்றேன் பிரபுஜி. ஸ்ரீமத் பாகவதம் பாத்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் லெக்சர்ஸ்லதான் கேட்டோம், அந்த அதுக்கப்புறம் அந்த புக்கு பத்தி ரொம்ப சொல்லிதான் இன்ஸ்பயர் ஆகி ஒரு 4-5 மாசம் அந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டுதான் இன்ஸ்பயர் ஆகி அந்த புக்கு வாங்கினேங்க பிரபுஜி, ஸ்ரீமத் பாகவதம். இப்ப நான் அதை ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா பகவத்கீதால வந்து படிக்கும் போது நான் இந்த புக்கு வாங்கறதுக்கு முன்னாடி பகவத்கீதையை ஒரு 2 டைம்ஸ் படிச்சேன். இருந்தாலும் இப்ப நான் பாகவதம் படிக்கும் போது அது ஸ்டோரி மாதிரி இருக்கும்போது நல்லா அந்த பிலாசபிஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு புரியற மாதிரியும் இருக்குது. ரியலைசேஷன். இப்ப நீங்க உங்க கிளாஸுக்கு பகவத்கீதா கிளாசஸ் எல்லாம் கேட்கும் போது இன்னொரு தடவை பகவத்கீதா படிச்சா கூட இன்னும் நல்லா புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்குது, அது கரெக்ட் தானுங்களா? ஸ்ரீமத் பாகவதம் ஒரு தடவை மறுபடியும் நம்ம பகவத்கீதை படிக்கும் போது இன்னும் நமக்கு நல்லா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்களா, அந்த பிலாசபிஸ் எல்லாம்? அது மாதிரி கேக்குறேன். இப்ப நான் 8th கேண்டோ படிச்சிட்டு இருக்கேங்க பிரபுஜி, ஸ்ரீமத். ஓகே, நல்ல விஷயம். பகவத்கீதா ஒரு 2-3 தடவை நல்லா வாசிச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாகவதத்துக்கு போனோம்னா பாகவதம் இன்னும் நல்லா புரியும். சோ பகவத்கீதா வந்து பேசிக், இந்த பேசிக் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் பாகவதம் நல்லா புரியும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஸோ முதல்ல நாங்கள் சொல்ல ஃபர்ஸ்ட் பகவத்கீதை படிக்க சொல்லுவோம், அப்புறம் பாகவதம் போகும்னு சொல்லுவோம். நத்திங் ராங், பாகவதம் நேரடி படித்தாலும் நத்திங் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பகவத்கீதா ஃபர்ஸ்ட், எனக்கு தியரி இது.
பகவத்கீதா தியரி பாகவதம் பிராக்டிக்கல். இல்ல பிரபு, பகவத்கீதா ரெண்டு தடவை படிச்சுட்டோம். புரியுது நீங்க சொல்றது, புரியுதுமா? படிக்கிறத நீங்க படிச்சீங்க, ஓகே நல்லதுதான். ஒன்னும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே ட்வைஸ் ஆர் த்ரைஸ் படிச்சுட்டு நீங்க போறது நல்லதுதான். ஒண்ணு அந்த மாதிரி கிளாஸ் கேட்டு கேட்டு நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நாங்க கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றோம், பக்தி சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதா வந்து ஒரு ஒரு ஸ்லோகம் ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லி கொடுப்பாங்க, அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கும்பொழுது பகவத்கீதா அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஹை கிளாஸா இருக்கும், தி பெஸ்ட் ஒன். அப்போ பாகவதம் படிக்கும்போது இன்னும் நல்லா புரியும் பாகவதம். சோ இது என்னோட ஹம்பிள் சஜஷன். ஓகே பிரபுஜி, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யா, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேற ஏதாவது ஜெனரல் க்வெஸ்சன்ஸ் வேற ஏதாவது இருக்குங்களா? பிரபுஜி, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குங்களா? அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது? ஓகே, எப்பவும் போல சொல்ற அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, பல கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, பலரும் கேட்டிருப்பீங்க, பெண்களுக்கு தனியா குழந்தைக்கு தனியா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அநேகமா பகவான் கருணை இருந்தா மேபி வித்தின் ஒரு 3-4 வாரத்தில் நாங்க திறக்கலாம், சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்டர் ஓபன் ஆச்சுன்னா தயவு செய்து எல்லாரும் வாங்க. அந்த டைமிங்ஸ் எல்லாம் குரூப்ல போட்டுருவோம், எப்போ ஓபன் பண்ணுவோம் எப்போ க்ளோஸ் பண்ணுவோம் எல்லாமே குரூப்ல போட்டுருவோம். ஸோ எல்லாரும் பகவான்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுஜி, வேற ஏதாவது சொல்லணுமா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்? இல்ல பிரபுஜி, எதுவும் இல்லையா? ஓகே, இது இல்ல பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய். ஹரே ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.